Sale. Ya, bueno, sale. வருஷமா தான் நமக்கு இந்த கானா சாங் தெரியும். ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கானா சாங் பாடிட்டு தான் இருக்காங்க. கானா சாங் எங்க பிறந்துச்சு அப்படின்னு கேட்டா வட சென்னைன்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. கானா சாங் எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பாட ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மீனவ கிராமங்களில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நல்லது கெட்டது, அவங்கள எப்படி மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை கோர்வையாக சேர்த்து சொல்கிறதுக்காக இந்த கானா சாங்கை பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சென்னை முழுக்க வந்துட்டு இறந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே வந்து இந்த கானா சாங்ஸ் அதிகமாக பாட ஆரம்பித்தாங்க. ஏன் இதை வந்து நல்ல விஷயத்துக்கு பாடக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் கல்யாண வீடு, அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டிஸ் அப்படின்னு நிறைய இடங்களில் இந்த கானா சாங்ஸை பாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே பிரபலம் ஆயிடுச்சு. திருநங்கையன எங்களுக்கு பேரை வச்சு அழைக்கிறாங்க, அட ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் கூட ரொம்ப பல பேரு கூப்பிடுறாங்க ஒரு நம்பரை வச்சு. வணக்கம், நான் தான் உங்க கானா அருண். எதுக்கு இந்த பாட்டை நான் ஸ்டார்டிங்கே பாடினேன்னா, எனக்கு வந்து இன்னைக்கு கானா அருண் நான் தெரிகிறேன்னா இந்த பாட்டால் தான் நான் தெரிகிறேன். இந்த பாட்டு வந்து புளியாந்தோப்பில் கானா பிரபா அவர் எழுதினாப்பில். இந்த பாட்டை பாடி தான் எனக்கு வெளியில் ஃபுல்லாக கானா அருண் திருநங்கை சாங் அப்படின்னு அவங்களுக்கோசம், அவங்க கஷ்டப்படுறதுக்கு அவங்களுக்கோசம் இந்த பாட்டை பாடினேன். அதுக்கப்புறம் அப்படியே நிறைய சாங்கை, ஒரு விழிப்புணர்வு சாங்லாம் இப்போ நிறைய பண்ணினேன், ஜாலி சாங்கு, காதல் சாங்கு, அந்த மாதிரி நிறைய பண்ணினேன். ஃபஸ்ட்டு இந்த தௌலத் கானா சாங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஜாலியாக சூப்பராக மாஸ் ஆன ஒரு சாங் வந்துட்டாங்க. கண்டிப்பாக பாடலாம். சென்னை பிள்ளைங்கனால எப்போதுமே மெர்சலே, ஊர்ல ஓனவா சென்னை கானாவா, காதுல கம்பலாம் யார ஓனா நம்பலா, மாத்தி மங்கம்மா மாதா கோயில் எங்கம்மா, சென்னை பொண்ணுங்க எல்லாம் பேசும் வச்சாம் பங்கம்மா, யார் செல்லே யார ஓனா சொல்லே, சென்னை தான் மெர்சலே. வீட்டுக்குள்ளேயே பத்துக்குன்னு நிலாவ பாப்போம், புரிஞ்சிக்காத பொண்ணுக்கோசம் நாங்க மாறுவோம், புரிஞ்சுக்கினே நல்ல பொண்ண கால வாடுவோம். பணத்தை பக்கமில்லே குணத்தை மட்டும் பார்த்து நாங்க வந்தோண்டா, பழகி வந்தோண்டா, கூட பிறக்கவில்லையானாலும் சென்னை ஜனம் சொந்தோண்டா, எங்களுக்கு சொந்தோண்டா, கஷ்டத்தை தான் சொன்னா எங்க நாலு போறாது, கடலை போல இருக்க எங்க அன்பு மாறாது, எல்லோருமே வாழ்ந்து வரோம் ஒண்ணுக்குள்ளதான், செத்தா என்ன வரப்போகுது மண்ணுக்குள்ளதான். சொல்லே சென்னை பிள்ளைங்கனால எப்போதுமே மிஸ்
அடி மோலத்தில் விதவிதமாக காட்டுவோண்டா ஆக்ஷனு, நாங்கள் ஆக்ஷனு. சென்னை பிள்ளைங்க எல்லாம் டான்ஸ்லேயே செதுர விடும் ஜாக்சனு, மைக்கேல் ஜாக்சனு. எங்களோட வாழ்க்கைக்கு என்னடா குறை, காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு டீயும் போகிறேன். இதுதான்ப்பா எங்களோட வாழ்க்கை முறை, நானே தான்ப்பா எங்கள் லைஃப் சாகும் வர. ஸ்டார்டிங்கில் வந்து எங்களுக்காக ஒரு சாங் வந்து ஜாலியாக பாடி காமிச்சு. அப்பா வந்து இறந்துட்டார், அம்மாவும் இறந்துட்டாங்க, ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. ரெண்டு வருஷம் கேஃபில் வந்து இறந்துட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. இன்றைக்கி வந்து இந்த கானாவை தான் நம்பி இருக்கிறேன் நான், இன்ன வரைக்கும் கானாவை தான் நம்பி இருக்கிறேன். எந்த தொழில் கூட தெரியாது எனக்கு, கானா தான் என்னோடய லைஃபு. எப்படின்னா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வெறி. அதனால தான் எந்த ஒரு வேலைக்கு கூட போகாமல், வேலைக்கு போனால் கூட இப்போதைக்கு வேலைக்கு, இப்போ இந்த சீசனில் நாங்கள் வேலைக்கு போனோன்னா இந்த இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிட்டோம் எல்லாருக்கும் வெளியில், கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இப்போ வேலைக்கு போனோன்னா நீங்கள் காணா இருந்தானே என்னென்னா வேலை எந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க, காணா பாட்டுனா உங்களுக்கு அந்த பாட்டு தானே, நீங்கள் அதில் போய் ஒர்க் பண்ணுங்கண்ணா, அதுதானே உங்களுக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, உங்களுக்கு ஒரே இதில் இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த லெவலில் வந்துருக்குறோம். நிறைய பேர் கானா அப்படின்னு சொன்னாலே லவ் சாங்ஸ் மேக்ஸிமம் அதில் நிறைய கேட்பாங்க. அந்த கானானாலே லவ் சாங் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஒருத்தவங்களை கண்டிப்பாக லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்கள வந்து அப்படியே வர்ணிச்சு சூப்பரான ஒரு லவ் சாங் எங்களுக்காக படிக்கணும். ஊரில் காதல் இல்லை, பீச்சில் தேடினாலும் இந்த மாதிரி ஜோடி இல்லை. மேட் ஃபாரி சதரி நச்சுன்னு ஹோமிலியா, நெக்ஸ்ட் டைம் வரணும் நீங்க பீச்சுக்கு ஃபேமிலியா. தேவதை இறங்கி வந்து மணல் மேல சிரிக்கிறா, கத்தியில குத்தாமலே அழகுல தான் அடிக்கிறா. கண்ணில காம வச்சு லவ் பண்ற பேரு இல்லடா, டார்ச்சர் இல்லாம தான் ஊர்ல காதல் இல்ல, பீச்சில் தேடினாலும் இந்த மாதிரி ஜோடி இல்லை. மேட்வாரி சதறி நச்சுன்னே ஹோமிலியா, நெக்ஸ்ட் டைம் வரணும் நீங்கள் பீச்சுக்கு ஃபேமிலியா. தேவதை இறங்கி வந்து மணல் மேல சிரிக்கிறா, கத்தியில் குத்தாமல் அழகில் தான் அடிக்கிறா. கண்ணில் காம வச்சு லவ் பண்ணுற பாரு இல்லைடா. மனசே இல்ல மச்சா, கடவுள் ஏஞ்சலத்தான் பூமியில அனுப்பி வச்சா, பௌர்ணமி நிலவுக்குத்தான் பவுடர் அடிக்க தேவையில்லடா. ஆச்சரி இல்லாமத்தா ஊர்ல காதல் இல்ல, பீச்சில் தேடினாலும் இந்த மாதிரி ஜோடி இல்ல. காதல் இல்ல கருவிழி அழகுக்கு தான் கண்ணுமைய தேவையில்லை, தாயோட பாசத்தை தான் பார்த்துட்ட காதல் இல்ல. மாலைய மாத்திக்கலா நீ மட்டும் ஊன்னு சொன்னா, பொறுக்கியா சுத்த மாட்டேன் நீ என்ன லவ் பண்ணா, ரக்கையில ஏஞ்சலத்தான் பார்த்துட்டண்டா இந்த ஊருல. ஆச்சரி இல்லாமத்தான் ஊர்ல காதல் இல்ல, பீச்சில் தேடினாலும் இந்த மாதிரி ஜொடி இல்லை. தனநன்னு நானே தனநன்னு நானே தனநன்னு நானே தன்னானே நானானா தனநன்னு நானே தனநன்னு நானே தனநன்னு நானே தன்னானே நானானா.
அதுக்காக ஒரு லவ் சாங் வந்து நீங்கள் பாடி காமிச்சிங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் வந்து ஒரு லவ் இருந்திருக்கும். ஸோ அந்த லவ் பற்றின ஒரு சில விஷயங்கள் எங்களுக்காக. நான் லவ் பண்ணும் போதே என்னோடய ஒய்ஃபுக்கு இந்த பாட்டை நம்ம மேரேஜுக்கு முன்னாடியே இந்த பாட்டை நான் பாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் என் ஒய்ஃபுக்கோசம் பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. வேறு லெவலில் போகுது எங்களோட லைஃப் இப்போது. நல்லா தெரியும் வந்துட்டோம். இன்னும் நிறைய படத்தில் அந்த படம், இப்போ ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தில் வந்து ஒரு கானா சாங்கு கண்டிப்பாக வருது. எதுக்கு அந்த படம் ஒரு நார்மல் சின்ன படமாக இருந்தால் கூட, ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தால் கூட, அந்த கானா சாங் ஒரு சின்னதாக ஒரு வரி போட்டால் கூட அந்த ஷார்ட் ஃபிலிம் ஹிட் ஆகுது இல்லையா, அந்த பாட்டு ஹிட் ஆகிடுது. அந்த பாட்டுக்கோசமே அந்த ஷார்ட் ஃபிலிம் வேறு லெவலில் போயிடுது. அதான் அந்த கானா இப்போ வேறு லெவலில் இருக்குது. கானா தான் இன்றைக்கி நார்மலாக கானா சாங்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே ஃபஸ்ட்டு நினைக்கிற விஷயம் பொண்ணுங்களை வந்து கமெண்ட் பண்ணி பாடுறதுக்காக தான் கானா சாங்ஸ் வந்து பாடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அதை நம்பிட்டு இருக்காங்க ஸ்டில். பட் கானா சாங்ஸ்லேயும் நிறைய புரட்சிகரமான சாங்ஸ்லாம் நிறைய பாடியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழுக்களும் நிறைய பேர் பாடியிருப்பாங்க. பட் அந்த வகையில் உங்களோட டீம்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புரட்சிகரமான ஒரு சாங் வந்து பாடிட்டீங்களா? அதாவது பொள்ளாச்சி சாங் பாடிடுறேன். இந்த பொள்ளாச்சி கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து ஒரு தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை வந்த உடனே ஒரு பாட்டு ஒன்று பிரவீன் ஃப்ரெண்டு எழுதி கொடுத்தான், கடின பாடு அவன் எழுதி இந்த பாட்டு பாடு, இந்த பாட்டை பாடி கண்டிப்பாக எங்களுக்காக ப்ளீஸ். அண்ணா அண்ணா விட்டுடுங்கன்னு சொன்னதை ஏண்டா கேட்கல, உன் தாயை போல ஏண்டா அவளை நீயும் பார்க்கல, உன்னை போல நாயையெல்லாம் கண்டிக்கானோ கடுமையா, எங்கள் கிட்ட மாட்டிக்காதவும் சாவு இருக்கும் கொடுமையா, காமத்தோடு பார்ப்பியாடா கூட பிறந்த போறப்பையே, இந்த மாதிரி நினைப்பு இருந்தா அறுக்கணும் நூறு பையே, இந்த மாதிரி நினைப்பு இருந்தா அறுக்கணும் ஒரு பையே. ஓ விட்டுடுங்கன்னு சொன்னதை ஏண்டா கேட்கல, தாய போல ஏண்டா அவளை நீயும் பார்க்கல, உன்னை போல நாயையெல்லாம் கண்டிக்கணும் கடுமையா, எங்க கிட்ட மாட்டிக்காதவும் சவு இருக்கும் கொடுமையா. தீர்ப்பு ஒண்ணு வரணும் தண்டனைய தரணும், உங்களை போல பாவிகளால் எத்தனை பெண்கள் மரணும், தீர்ப்பு ஒண்ணு வரணும் தண்டனைய தரணும், உங்களை போல பாவிகளால் எத்தனை பெண்கள் மரணும், இந்த மாதிரி நடக்குதடா நம்ம தமிழ்நாட்டில, இதை தாங்க முடியாமத்தா பாடுறேன் இந்த பாட்டில, இதை தாங்க முடியாமண்ணா பாடுறேன் இந்த பாட்டில, அண்ணா அண்ணா விட்டுடுங்கன்னு சொன்னதை ஏண்டா கேட்கல, உன் தாயை போல ஏண்டா அவளை நீயும் பார்க்கல, உன்னை போல நாயையெல்லாம் கண்டிக்கணும் கடுமையா, எங்க கிட்ட மாட்டிக்காதவும் சவு இருக்கும் கொடுமையா. திரும்பினாலும் இத பத்தி பேச்சு, காதல் என்னும் வார்த்தை கெட்ட வார்த்தையாச்சு, எந்த பக்கம் திரும்பினாலும் இத பத்தி பேச்சு, உன்னை நம்பி வந்தாடாவ உன்னுடைய வீட்டுக்கு, அத கூட யோசிக்காம அசப்பட்ட காசுக்கு, அத கூட யோசிக்காம அசப்பட்ட காசுக்கு, அண்ணா அண்ணா விட்டுடுங்கன்னு சொன்னதை ஏண்டா கேட்கல, உன் தாயை போல ஏண்டா அவளை நீயும் பார்க்கல, உன்னை போல நாயையெல்லாம் கண்டிக்கணும் கடுமையா, எங்க கிட்ட மாட்டிக்காதவும் சவு இருக்கும் கொடுமையா, தாமத்தோடு பார்த்தியாடா கூட பிறந்த போறப்பையே, இந்த மாதிரி நினைப்பிருந்தா அறுக்கணும் ஒரு பையன். ஓ
ஃபஸ்ட்லாம் சினிமா சாங்கு தான் எல்லா இடத்துலயும் ஓடும். ஆனால் இப்போ வந்து கானா சாங்கு வேற லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு கானானாலே அது வந்து அவங்க தப்பாக தான் பார்ப்பாங்க. இந்த குச்சிட்டு பாடுவானுங்க, சிகரெட் குச்சிட்டு பாடுவானுங்க, அந்த மாதிரி ஒரு வழியில் தான் கானான்னு நினச்சிக்கினாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே கானா பாடுறாங்க, எல்லா பசங்களும் கானா பாடுறாங்க, வேற லெவலில் இருக்குது கானா. திருநங்கையனே எங்களுக்கு பேரை வச்சு அழைக்கிறாங்க, அட ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் கூட ரொம்ப பல பேர் கூப்பிடுறாங்க ஒரு நம்பரை வச்சு. எங்களுக்கும் மனசுக்குள்ள இருக்கு பல கஷ்டம், எங்கள் ஜனங்களுக்கு மூன்றாம் மீனுன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். படிப்பிலையும் சாதிக்கத்தான் ஆசை இருக்குது, கேலி கிண்டல் பண்ணுகின்ற நிலைமை தொடருது. நாங்களும் தான் மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்கோங்க, நாங்களும் தான் மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்கோங்க. ஹார்மோன் மாற்றத்தினால் ஆணிலிருந்து மாறுபட்டோம், பெத்தவங்க ஒதுக்கியதால் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டோம். இந்த காவேரி சேனலில் நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் ரொம்ப ஒரு பெருமைப்படுறேன். இன்னும் நிறைய பாட்டு பாடணும், படத்தில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. நான் ஒன்று கொஞ்சம் கஷ்டம், எங்களுக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்குது கானா சிங்கருக்குள்ள. ஆனால் நாங்கள் எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாம் நினச்சிப்பாங்க கானா சிங்கர்னால கெத்து நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க, கச்சேரியில் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, வேறு தொழிலும் தெரியாது. சின்ன வயசில் எட்டாவது தான் படித்தேன். எட்டாவது படிச்சுட்டு சும்மா பழனியப்பா சாங் ஃபஸ்ட்டு கேட்டேன். பழனியப்பா சாங்கு கேட்டு அதுக்கப்புறம் வீட்டாண்ட செந்தில் ஷாம் செந்தில்ன்றவர் எனக்கு பாட்டு எழுதி கொடுத்தாப்புல, நீ பாட்டு பாடுற நல்லா இருக்குது, உன் வாய்ஸு நீ பாட்டு பாடினா நல்லாயிருக்கும். அப்படியே பாடி பாடி ஒரு ஒருத்தராக எனக்கு பாட்டு எழுதி கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு கானா சிங்கர்ன்ற ஒரு வரிசையில் நானும் என்னோடய பேரும் இருக்குது கானா அருண் சொல்லி. இன்றைக்கி ஒரு கானா சிங்கர்ன்ற ஒரு வரிசையில் நானும் என்னோடய பேரும் இருக்குது கானா அருண் சொல்லி. கண்டிப்பாக அடுத்தடுத்த பாட்டு நல்ல பாட்டாக கொடுப்பேன், பெரிய ஒரு பாட்டு கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.